இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்க்கணுமா, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி. அதிமுகவினுடைய பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். 2017 ஆட்சியில் இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு, பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். 2024 இவர் 134 வாக்குறுதி கொடுத்துருக்காரு, எப்போ நிறைவேற்ற போறாரு? நீங்க தனியா சேர் போட்டுட்டு கூட 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்டா கொடுக்கலாம், ஆனா கேட்பதற்கு கட்சியில் யாரும் இல்லை என்கிற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்ப முடியும்? இதே மாநில தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா, அதையும் புறக்கணிப்பாரா? உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தி இருக்கின்றார்கள், நீங்க ஒரு கணக்கு எடுத்து கொடுங்க, அதை எடுப்பதற்கும் தமிழக அரசு தயாரா இல்லை. அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை, அதனால் ஒரு ஒருத்தர் மேலே பழி சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் நான் கேள்வி கேட்குறேன், பீகார் எடுத்தது தப்பானு? பீகார் எடுத்தது உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டு போனாங்க, உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்கல. பீகாரிலே அரசு எடுப்பதற்கு முழு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு பீகாரினுடைய அரசு எடுத்ததுக்கு ஒப்புக்கிட்டாங்க. சரியாக எடுத்திருக்காங்களா தப்பாக எடுத்திருக்காங்களா ரெண்டாவது கேள்வி, ஆனால் எடுப்பதற்கு உரிமை இருக்குது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே. அதனால் முதலமைச்சர் அவர்களோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்களோ பேசுவதற்கு முன்பு சரித்திரத்தை திருத்தி பேசக்கூடாது. அடுத்தது தடங்கள் வந்துடக்கூடாது, அது வந்து தடங்கள் வந்துடக்கூடாது. அதனால நாங்கள் வந்து என்ன தடங்கள், ஒரு நிமிஷம், பீகாரில் என்ன தடங்கள் வந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் தலைவா. பீகாரில் எடுத்தாங்க, பீகார் எடுக்கக்கூடாதுன்னு சமூக ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போகும் பொழுது மாநில அரசு எடுப்பதற்கு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எங்கே தடங்கள் வரும்? இன்னைக்கு தமிழகத்தில் யாராச்சும் அந்த மாதிரி போகிறாங்கன்னா இதே உச்சநீதிமன்றத்தில் பீகாருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதே சலுகை தமிழகத்திற்கு வருமல்ல? அப்படி இருக்கும்பொழுது இங்கே யார் தடை செய்ய போகிறாங்க? மத்திய அரசு தடை செய்ய பீகார் எடுக்கும்போது நான் தடை செஞ்சோமா இல்லை, கர்நாடகா காங்கிரஸ் எடுக்கும்போது தடை பண்ணமா இல்லை, அந்தந்த மாநில அரசுகள் எடுக்கும்பொழுது எங்கேயும் தடை பண்ணாத ஒரு அரசு எப்படி தமிழகத்துக்கு தடை பண்ணுவாங்க? எடுப்பதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. அதனால் புது புது காரணங்களை தினமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து மக்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் போலி வாதங்கள் என்பது மக்களுக்கு. சார், அந்த 10 லட்சம் கொடுத்தாங்களா சார், நிதி கொடுத்தாங்க கலாச்சாரம் உயிரிழப்புக்கு, அது வந்து நான் விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில் இருக்கேன், அது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன, அதையெல்லாம் பார்த்த பிறகு சொன்னாதான் சரியா இருக்கும். தெரியான வார்த்தை என்னங்க தெரியுமா? ஆனா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்குறாங்க, எல்லா மக்களும் பார்க்குறாங்க, தங்களுடைய சுயலாபத்திற்காக அதிகார வெறிக்காக கூட இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த பத்திரிகையில் பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாற்றிடலான்னு பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னால் இந்த 3-4 தலைவர்களுடைய சுயலாபத்திற்காக அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம், தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய தாக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பிக்கை துரோகி. அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிகிட்டு போய் டெல்லியில் பக்கத்திலே உட்கார வைப்பார், ஆனால் இங்கே வந்து சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்கள், சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர். அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சி ஆக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்றைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்போ நிறைவேற்ற போகிறாரு? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார். எப்போ நிறைவேற்ற போகிறாரு? கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்துருக்கார். எப்போ நிறைவேற்றுவார்? எம்பி இல்லாமல் எங்கே போய் நிறைவேற்றுவார்? எந்த ஊரில் போய் பேசுவார்? அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்தித்து பேசணும். இதே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 வாக்குறுதி அவர் கொடுக்கலையா? இன்னைக்கு அதிமுக 13,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்கியிருக்கிறார். 16.6% வாங்கியிருந்தால் டெபாசிட்டே போயிருக்கும். 17% வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிகிட்டு இருக்கார். வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா பற்றி குறை சொல்கிறாங்க. நீங்கள் கோயம்புத்தூருங்க கோட்டை தானே, 10-9 எம்எல்ஏ உங்களுக்கு தானே, 6-6 மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே, எதுக்கு 17% போனீங்க? உங்களை விட 2 மடங்கு 34% மேலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கிருக்கு. இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாம்மா, 17% ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாம்மா. 6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு, அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு, 6-3 டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்கிறார், இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால் அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல். அவர் கட்சி கோயம்புத்தூரில் டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறார். 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் போயிருக்கு. தமிழகத்தில் இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும், அதிமுகவினுடைய பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும். இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும். மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எத்தனை தோல்வி? 2019 தோல்வி, 2021 தோல்வி. ஈரோட்டைய சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார். ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னார். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும், அதிமுகவினுடைய பொதுச்செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும். இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும். மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எத்தனை தோல்வி? 2019 தோல்வி, 2021 தோல்வி. ஈரோட்டைய சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார். ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னார். ஏன் ஓபிஎஸ்னா நிற்க வேண்டான்னு சொன்னார். என்ன சொன்னார்? அண்ணாமலைக்கு ஈரோட்டை பற்றி சில காரணம் தெரியும்னு நான் உண்மையை நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்கிட்ட என்ன சொன்னார்? இன்றைக்கி ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பற்றி பேசியிருக்கார். அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் தெரியும், அதை தெரிஞ்சு அவர் பொய் சொல்கிறார். சீக்ரெட் என்ன? தொலைபேசியில் எங்கிட்ட சொன்னார், இது என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய கோட்டை, நான் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போகிறேன், அதனால் நான் மட்டும் நிற்கணும், கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணங்கட்டெலாம் நீங்கள் அறிவுறுத்துங்க, நான் மட்டும் நிற்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா? இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அவர் சொன்னார்ல, ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுகிறத நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறார். சீக்ரெட் நான் சொல்கிறேன், சொந்த ஊர், என் சொந்த ஊர், அம்மாவுனுடைய ஊர், இந்த ஊரில் நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன. அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்றார். அவருக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுத்தீங்க? அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் அண்ணன் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க? எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க? எவ்வளவு 1000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டு இன்றைக்கி ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும், தெரிஞ்சும் சரித்திரத்தை திரித்து பேசுகிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால் புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரா?
இன்னைக்கு என்ன சொன்னாரு, ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடிகள் நடந்துச்சு, அது விக்கிரவாண்டியில் நடக்கும், அதனால புறக்கணிக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு. சரி, இதே எலெக்ஷன் கமிஷன், இதே மாநில தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா, அதையும் புறக்கணிப்பாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் சொன்ன காரணம் வேறு, விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? ஈரோடு பை எலெக்ஷனில் குளறுபடி நடந்துச்சு, அதனால் விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன். புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கின்றார்களே தவிர, தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டணியில அதிமுக இல்லை அப்படின்றதுனால இந்த வார்த்தை முதல் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அவர் சொன்னதுக்கு பதிலடி நான் எதுவும் சொல்லியேன்னா, அவர் தானே சொன்னார் என் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் எனக்கு அறிவுரை சொன்னார் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல. அவர் கட்சி எப்படி நடத்தணும் நான் அறிவுரை சொல்றேன். டெபாசிட்டு ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க, டெபாசிட்டே போயிருக்கும். கோயம்புத்தூரில் 3 தொகுதியில் டெபாசிட் இல்லை. 2024 இவர் 134 வாக்குறுதி கொடுத்துருக்காரு, எப்போ நிறைவேற்ற போகிறாரு? கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் 2024 சொன்னால் 134 வாக்குறுதி எப்போ நிறைவேற்ற போகிறீங்க? அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கடவுள். இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை, தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னீங்க, ஒரு முதுகுல குத்துனீங்க, அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு அந்த அருகதை இல்லை. எக்ஸாக்ட்லி என்ன நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கு. காரணம் சொல்கிறார், காரணம் யார்? இவரா நானா? இவரா நானா? 2017 ஆட்சியில் இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர். அதனால் பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ என்ன சொல்லி பை எலெக்ஷன் என்னார் இன்றைக்கு சொல்கிறார், சரித்திரத்தை மாற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம். ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும், உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாற்றி பேசுகிறனால நான் கண்டிக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. தொலைபேசியில் நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்கள் சொந்த ஊர், நாங்கள் தான் நிற்கணும், எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவோம், 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருவோன்னு சொன்னார்ல, சொல்லித்தான் நீங்கள் நின்றீங்க. எத்தனாயிரம் ஓட்டில் தோத்து? 60,000 வாக்குக்கு மேலே நீங்கள் தோக்கலையா? ஓபிஎஸ் அந்த கண்ணியமாக நாகரீகமாக நீங்கள் சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டும், 2-3 பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அன்னைக்கு ஒதுங்கி நின்னாரல்ல. இன்னைக்கு சரித்திரத்தை மாற்றி பேசுறது நானா? சரித்திரத்தை மாற்றி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சார் விஜய் அவர்கள், சார் விஜய் அவர்கள், சார் விஜய் அவர்கள் தலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ணா, அதாவது ஒரு சேர் போட்டு தலைவன் ஒருத்தர் உட்காந்துக்கலாம், சுற்றி தொண்டர்கள் இருக்கணும். இன்னைக்கு தொண்டர்கள் எங்கன்னா இருக்கான், தொண்டர்கள் எங்க? சென்னையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கூட்டம் போடுறாங்க, எத்தனை பேர் வர்றாங்க எண்ணி பாருங்க, எத்தனை பேர் வர்றாங்க? எதனா பழைய அதிமுகவா, அம்மா அவர்கள் இருந்த அதிமுகவா, புரட்சி தலைவர் இருந்த அதிமுக, எத்தனை பேர் வர்றாங்க? இத்தனை அமைச்சர்கள், இத்தனை தலைவர்கள், இத்தனை மாவட்டம், எத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு வர்றாங்க? அதனால் தொண்டர்கள் கரைய ஆரம்பித்து எல்லாம் வேறு வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி புரட்சித்தலைவி அவர்களை தொண்டர்கள் பார்த்தாங்களோ இன்றைக்கி அதே மாதிரி நரேந்திர மோடி ஐயாவை பார்க்குறேன், எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தனியாக சேர் போட்டுட்டு கூட 4 வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டாக கொடுக்கலாம், ஆனால் கேட்பதற்கு கட்சியில் யாரும் இல்லை என்கின்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்போ புரியும் நான் தெரியல. சார் விஜய் அவர்கள், சார் 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 விஜய் அவர்கள்